அஞ்சலி நடிப்பில் ஒரு புத்தம் புதிய மிஸ்டரி த்ரில்லர் சீரிஸ் ஃபால். காணுங்கள் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் ஸ்ட்ரீமிங் நவ. வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? சூப்பர். துணிவு, வாரிசு, ஸோ டே பை டே அந்த ஹைப் வந்து போயிட்டே இருக்குது. நீங்கள் எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கிறீங்க? ஏன்னா இந்த ரெண்டு பேர் படமும் இணைந்து ரிலீஸ் ஆகுறது வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இல்லை, ஜில்லா வீரம்க்கு அப்புறம் அந்த ரிலீஸ் வருது. நீங்கள் எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கிறீங்க? இல்லை, எல்லாருமே ஆக்சுவலி தமிழ்நாடே ரொம்ப எதிர்பார்த்து கொண்டு இருக்க ஒரு ரெண்டு படங்கள்லாம் வாரிசு துணிவு. இப்போ நீ ட்விட்டரில் சோஷியல் மீடியா எனித்திங் பார்த்தாலே அது மட்டும் தான் டைம் லைனில் வந்துட்டே இருக்குது. ஸோ நிறைய ட்விட்டர் ஸ்பேசஸ்னாலும் சரி, நிறைய உங்களுக்கு ரீல்ஸ் இன்ஸ்டாகிராம்னாலும் சரி, எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இப்போ நீங்கள் மீடியாவிலுமே நீங்கள் பப்ளிக் ஃபோரம்ல எல்லாருமே துணிவா வாரிசா இது நம்பர் ஒன் தான் கேட்டுருக்காங்க. ஸோ அந்த மூட் இட்ஸ் லைக் ஃபெஸ்டிவல் மூட் தான். ஸோ ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கோம் எல்லாருமே. ஏன்னா இந்த கிளாஷ் வந்து பல வருடங்களுக்கு கழிச்சு டூ சூப்பர் ஸ்டார்ஸ் ஆஃப் தமிழ் சினிமா ரெண்டு பேரும் ஒன்றா வராங்கன்னா அது வந்து ஒரு வரவேற்கக்கூடிய விஷயம். ப்ளஸ் அது வந்து ஹெல்த்தியாகவும் பார்க்கணும். ஸோ ரொம்ப ஆஸ் அ தேட்டர் ஓனர் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஓகே சார், இப்போ ஒரு ரசிக மனப்பான்மை அப்படின்றத தாண்டி இது பிஸ்னஸ் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயம். இதில் இரண்டு படமும் ஒன்றா ரிலீஸ் ஆகுறதுல உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். ஏன்னா இப்போ தனித்தனியாக வந்துச்சு அப்படின்னா அதோடைய கலெக்ஷன் அப்படின்றது வேற இல்லை, டோட்டலாக ஸ்க்ரீன்ஸ் ஃபுல்லாக ஹியூஜாக அது வந்து புக் ஆகும் எல்லாமே. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள், பிஸ்னஸ் வைஸாக எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? கண்டிப்பாக இப்போ வந்து நீங்கள் ரெண்டு பெரிய படங்கள் வரும்போது இப்போ சீசன் வந்து பொங்கல் சீசன், ஸோ 5-6 டேஸாக இருக்கிறதுனால அது கேபிடலைஸ் பண்ண தான் பார்ப்பாங்க. ஸோ யாராக இருந்தாலுமே பொங்கல் ஆலும் சரி, ஒரு பூஜை ஹாலிடேஸ் அந்த ரெண்டு ஹாலிடே பீரியடை கேப்டலைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு 5-6 டேஸ் பீரியட் உங்களுக்கு, ஸோ அதை பல்க் அப்படி எடுத்துக்கலாம். இப்போ வாரிசு தனியாக வந்தாலும் சரி, துணிவு தனியாக வந்திருந்தாலும் ரெண்டுமே ஃபுல்லாக தான் போயிருக்கும் நோ மேட்டர் வாட். ஏன்னா உங்களுக்கு அவங்களுக்கு ஸ்டார் வேல்யூ அவ்வளோ பெருசு ரெண்டு பேருக்குமே. ஸோ ஒன் ஹவர்னால உங்களுக்கு ஸ்க்ரீன் கவுண்ட் கம்மியாகும். இப்போ தமிழ்நாட்டில் வந்து லிமிட் சீசன் 1100 ஸ்க்ரீன்ஸ் இருக்குது. இப்போ கண்டிப்பாக தனியாக வந்திருந்தால் ஒரு 800 ஸ்க்ரீன்ஸ் ஈச் தேட்டர் மூவி கிடச்சிருக்கும். இப்போ உங்களுக்கு ஒன் ஹவர்னால இப்போ 500-550 தான் ஈச் கிடைக்கும். ஸோ அந்த 200-250 ஸ்க்ரீன்ஸ் கம்மியாக கிடைக்கிறதுனால அவங்க அந்த போர்ஷன் ஆஃப் கலெக்ஷன் மைட் கம் டவுன். அன்லெஸ் உங்களுக்கு வந்து படம் ரொம்ப நல்லா இருந்து லாங்காக போச்சுன்னா தவிர உங்களுக்கு வந்து அந்த ஒரு 10-15% கலெக்ஷன் மைட் கெட் அன் அஃபெக்டட். ஓகே, இப்போ நம்ம ஸ்டேட் பொறுத்த வரைக்கும் ஸ்க்ரீன்ஸ் வந்து 1100 இல்லை 800? 1100. ஏன்னா தில்ராஜு சார் பேசும்போது கூட பார்த்தோன்னா 400 ஸ்க்ரீன்ஸ் பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நிறைய பேரும் வந்து யூடியூப்ல பேசும்போதே அந்த விஷயத்த சொல்றாங்க. ஸோ அதான் கிளியராக கேட்டுக்கலாம். உதயநிதி சார் சார் கூட சொல்லியிருந்தாரு இன்டர்வியூல, 1100 ஸ்க்ரீன்ஸ் இருக்குது, 550 கொடுக்க போகிறோம் அப்படின்னு உதயநிதி சார் கூட சொல்லியிருந்தாரு. ஓகே, ஸோ இந்த நம்பர் ஒன் நம்பர் டூ அப்படின்ற இந்த கம்பாரிசன்ஸ் இதெல்லாம் தாண்டி அந்த ஸ்டார்டம் வேல்யூ அந்த ஃபேன்ஸை புல் பண்ணுற விஷயம் இருக்குல்ல, இது எவ்வளோ ஸ்பெஷாலிட்டியாக நீங்கள் பார்க்குறீங்க? இப்போ ஒரு ஸ்டாரோட ஒரு படத்துக்கு உள்ளே கொண்டு வரதுக்கு பெரிய ஒரு ரீசனே ஒன்று ஸ்டார் வேல்யூ, இன்னொன்று ட்ரெய்லர் அண்ட் மியூசிக். ஸோ அது மூணு தான். இப்போ லவ் டுடே போன்ற படம் ஓப்பனிங் பெருசாக இல்லை, ஆனால் பட் உங்களுக்கு ட்ரெய்லர்னால லவ் தனியாக வந்து மீன் ஒரு ட்ரெய்லர் சுமார் இருந்தால் அந்த ஓப்பனிங் கூட கிடச்சிருக்கு. பட் ட்ரெய்லர் நல்லா இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஓப்பனிங் கிடச்சிச்சு. பட் ஸ்டார் வேல்யூ கிடையாது. இப்போ தல படத்துக்கோ ஒரு நம்ம தளபதி படத்துக்கோ நீங்கள் ட்ரெய்லர் ஆடியோ லான்ச் எதுவுமே இல்லைனா கூட உங்களுக்கு வந்து க்ரௌட் வரப்போகுது, ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் தளபதி அஜித் சார் அந்த நேம்க்காக. ஸோ அது ஒரு பெரிய ஃபேக்டர் தான். ஸோ 1-3 டேஸ் படம் நல்லாயிருக்கும், நல்லாலே ஃபுல்லாக தான் போகும். 4th டேலேருந்து உங்களுக்கு வந்து கண்டென்ட் வில் ஸ்பீக், எண்ட் ஆஃப் த கண்டென்ட் வில் வின். ஸோ நீங்கள் வந்து இப்போ தளபதியோ தலை என்ன யாராக இருந்தாலும் உங்கள் மினிமம் கேரண்டி கலெக்ஷன் வந்து அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அதை தாண்டி எவ்வளோ பெரிய ஹிட் ஆகுறதுன்றது தான் இந்த கண்டென்ட்டோட மகிமை. ஸோ மினிமம் கேரண்டியாக அந்த அமௌண்ட் கலெக்ஷன் அப்படின்றது வந்துடும், இண்டஸ்ட்ரியல் ஹிட்டாக மாறுது கண்டென்ட்டை பேஸ் பண்ணி அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே, ஸோ உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தளபதி ஃபேன் எந்த அளவுக்கு எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணுறீங்க ஆடியோ லான்ச் ஸ்பீச்சுக்கு, ட்வீட்லாம் பயங்கரமாக வெயிட் பண்ணிருக்கோம். இப்போ ஆடியோ லான்ச் ஐ மீன் 2 இயர்ஸ் கழிச்சு நடக்குது. ஆஸ் அ ஃபேன் ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கோம். ப்ளஸ் ஃபஸ்ட்டு ரொம்ப எதிர்பார்க்க படத்தை விட எதிர்பார்க்குறது அவரோட ஸ்பீச் ஆடியோ லான்ச்சில். எனக்கே நிறைய ஃபோன் கால்ஸ் வந்து பாசஸ் கேட்டுருக்கோம். ட்விட்டர் போனாலே எல்லாருமே பாசஸ் பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவரோட ஸ்பீச்சுக்காக பயங்கரமான, இப்போ நான் மட்டும் இல்லை, எனி பொலிட்டிஷியனும் சரி எனி மீடியா எவ்ரி ஒன் பி வெயிட்டிங் ஃபார் ஸ்பீச் தான். ஏன்னா அவர் வெரி ஒரு இம்பாக்ட் மேக்கிங் ஒரு பர்சன் இன் த ஸ்டேட். ரொம்ப எல்லாருமே வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஓகே, நீங்கள் ஸ்க்ரீன்ஸ் எப்படி பிளான் பண்ணுறீங்க ஷோஸ்? இல்லை, எல்லாருமே 50-50 தான் கொடுக்க போகிறோம். ஈக்குவலாக ஈக்குவலாக ஸ்பிட் பண்ணி கொடுக்க போகிறோம். ஈவன் மெயின் ஸ்க்ரீனுமே உங்களுக்கு மாற்றி ஆல்டர்னேட் ஷோஸ் போட ஒரு ஷோ இவங்கன்னா இன்னொரு ஷோ அவங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ கேட்கணும் அப்படின்னா விஜய் சார் ஃபேனாகவும் நீங்கள் சொல்லலாம், இல்லை ஒரு தியேட்டர் ஓனராகவும் நீங்கள் சொல்கிறதா இருந்தால் அவருடைய படம் வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்தோன்னா அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான ஜோன் தாண்டிட்டு அந்த யங்ஸ்டர்ஸ்க்கான படங்களில் இருந்தது, ஆக்ஷன் த்ரில்லர் அந்த பேட்டர்னில் இருந்தது. ஸோ பேக் டு வாரிசு அப்படின்றப்போ ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் கேரண்டீடு அப்படின்னு தோணுது. இதை நீங்கள் எவ்வளோ மிஸ் பண்ணதாக ஃபீல் பண்ணுறீங்க? அவர் ஆடியன்ஸ்கிட்ட ஆஸ் அ ஃபேன் ரொம்ப மிஸ் பண்ணேன். ஏன்னா அவர் வந்து இந்த திருப்பாச்சி சிவகாசி அந்த டைம்லாம் பயங்கரமான ஒரு ஹிட் கொடுத்த படங்கள் அதெல்லாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குற படமாக அமையும் என்று நான் நினைக்கிறேன் பிகாஸ் ஆஃப் த போஸ்டர்ஸ். அது வந்து அவரோட ரொம்ப ஸ்ட்ராங் ஹோல்டு வேறு. அவர் வந்து பயங்கரமான ஒரு பக்கத்து விட்டு பையன்ற லுக்கும் அவர்கிட்ட இருக்கிறதுனால ஃபேமிலி கேன் ஈஸிலி கனெக்ட் வித். ஸோ அந்த மாதிரி படங்கள் வந்து அவரோட ஸ்ட்ராங் ஹோல்டு.
கண்டிப்பாக அதுவும் பொங்கல் மாதிரி ஒரு சீசனுக்கு வரும்போது இன்னொரு எக்ஸ்ட்ரா ஆடட் போனஸ் தான். ஸோ கண்டிப்பாக பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகும்னு ஆஸ் அ ஃபேன் பார்த்துக்கேன். புரியுது சார். சார், ரோகிணியோட டாப் ஃபைவ் பற்றி பேசிகிட்டு இருந்தீங்க. ஸோ என்ன மூவிஸ்னு சொல்ல முடியும்? டாப் ஃபைவ் வந்து நாங்கள் சர்ப்ரைஸ் சார் ரிவீல் பண்ண வச்சிருக்கோம். ரிவீல் பண்ண, ஆமாம், இப்போ தான் நாங்கள் ஒரு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அது எப்படி ஒரு நெக்ஸ்ட் வீக் ரிவீலேட் டாப் 30 ரிலீஸ் பண்ண போகிறோம். ஓகே சார். இப்போ நார்மல் ரிலீஸ் அப்படின்ற, ஆனால் என்னென்னா இப்போ டாப் ஃபைவ்ல ஃபுட் ஃபாலோ தல படமும் இல்லை தளபதி படமும் இல்லை. தோ ரெண்டு படம் வந்தோம், அதுதான் பெரிய சர்ப்ரைஸ். ஓகே, மற்ற படங்கள் அங்கே இருந்துருக்குது அந்த இடத்துல இல்லை. வா, நாங்களும் அந்த சர்ப்ரைஸ்க்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம், எப்போ ரிவீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சார், இப்போ இந்த ரெட் ஜெயின்ட்டோட ரிலீஸ் அப்படின்றது வந்து ஒரு பெரிய விஷயமா பார்க்குறாங்க. நார்மலாக ஒரு படம் எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வேறு வேறு பீப்புள் கிட்டே போய் அது கனெக்ட் ஆகி ஒரு பிஸ்னஸாக மாறுறதுக்கு இவங்கக்கிட்ட போகும்போது மொத்தமாக ஒரு பொறுப்பை கொடுத்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? ஏன்னா எல்லா விஷயத்துக்குமே ரெண்டு பாயிண்ட் இருக்கும்ல. ஒரு பாசிட்டிவாக ஒன்று சொல்கிறவங்க இருப்பாங்க, கண்டிப்பாக நெகட்டிவாக சொல்கிறவங்க ஒன்று இருப்பாங்க. இவங்கக்கிட்ட படம் போனால் ப்ராப்பராக நமக்கு டீட்டெயில் வரும்னு ஒரு பாசிட்டிவ் தாட் இருக்குது. இன்னொன்று, எல்லா படமே இவங்க தான் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு நேம் இருக்குது. இல்லை, இவங்கக்கிட்ட போனால் ப்ரொடியூசர் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காங்க. ஏன்னா இப்போ மற்ற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் போனால் லாஸ்ட் மினிட் வரைக்கும் உங்கள் கன்ஃபர்மேஷன் நடக்காது. சில பேருக்கு வந்து ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் இருக்கும். இப்போலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாரிசனும் சரி துணிவும் சரி இப்போயே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க எந்த டிஸ்ட்ரிபியூட்டர் யார் யாருக்குன்னு. நிறைய தியேட்டர் சைன் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகளில் தவிர்க்கலாம். ஏன்னா ஆல்ரெடி எல்லாருமே கொஞ்சம் ஒரு சிஸ்டமேட்டிக்காக கொண்டு போவாங்க. ஸோ அந்த வகையில் தேர் வெரி குட். ஐ மீன் நல்லா பண்ணுறதுனால ஓவர் டஸ் அ குட் ஜாப் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நிறைய கிடைக்கும். எல்லாருமே நிறைய எல்லாருமே அவங்ககிட்ட போக ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் தட்ஸ் த திங் ஐ வுட் ஃபீல். ஓகே சார். ஸோ டு பி ஹானஸ்டாக சில விஷயம் பேசணும் அப்படின்னா, பீஸ்ட் அண்டு வலிமை, ஸோ இதோடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது, ஆடியன்ஸ் ரிசப்ஷன் பண்ணது, அது மேலே இருந்த ஒப்பீனியன் எல்லாம் தாண்டி இந்த இரண்டு படங்கள் மேலே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் தனித்தனியாக அதை எப்படி பார்க்குறீங்க? அஜித் சார் அண்டு ஹெச் வினோத் அவங்களுடைய காம்போவில் இந்த படம் வருதும், இங்கே வந்து வம்சி அண்டு தளபதி அவர்கள். பீஸ்ட் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு மற்றவங்க சொல்கிற அளவுக்கு மோசமாக போகல, நல்லா தான் போச்சு. பிகாஸ் இன்ஃபேக்ட் கேஜிஎஃப் வந்ததுனால இன்னும் கொஞ்சம் அதுக்கு அதுக்கே அந்தளவுக்கு போகல, அதான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக ஃப்ளாப்னு ரெண்டு படமே சொல்ல முடியாது, பட் எதிர்பார்த்த அளவு போகல அதான் சொல்லுவேன். வலிமை ஆஃப்டர் ஒரு கோவிட் செகண்டோ தேர்ட் வேவ் அப்புறம் வந்துச்சு. ஸோ அதனால் ரெண்டுமே எதிர்பார்த்த அளவு போகல, பட் நான் ஃப்ளாப்னு சொல்ல மாட்டேன். ஸோ ஓகே, கண்டிப்பாக அஜித் சார் திருப்பி வினோத்கிட்டே போயிருக்காருன்னா கண்டிப்பாக அவர் ஒரு கண்டென்ட் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா வினோத்தோட பழைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம்ஸ், பயங்கர ஒரு ரொம்ப எங்கேஜிங்காக போயிட்டு டீடைலிங் டீடைலிங் தான் எங்கேஜிங்காக போயிட்டுருக்கோம். ஸோ அந்த வகையில் வினோத் மேலே கண்டிப்பாக என்டையர் சினிமா இண்டஸ்ட்ரி ஹாஸ் ஹோப்ஸ். அகேன், வம்சி இஸ் அ வெரி ரினவுன் டைரக்டர் இன் தெலுங்கு சினிமா. நீங்கள் சாங்ஸ்லாம் பார்த்தாலே அவரோட டேஸ்ட் ஏபிள் டு கெட் அண்ட் ப்ரோமோ வீடியோஸ்னாலும் சரி சாங்ஸ்னாலும் சரி அவரோட அந்த கிளாசிக் டச் அதில் இருக்குது. ப்ளஸ் அவரோட ஹீரோஸ் எப்பவுமே ரொம்ப ஸ்டைலிஷ் காமிப்பார். ஸோ தளபதி இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்டைலிஷ் காமிக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அந்த வகையில் தளபதியோட வாரிசும் பெரிய அளவில் போகணும்னு நம்ம எதிர்பார்க்குறேன். ஓகே சார். ப்ரொமோஷன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னீங்க, சில படங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் பெருசாக இல்லைனாலும் அது ஆடியன்ஸை கன்வெர்ட் பண்ணி கொண்டு வந்ததுன்னு. அந்த வகையில் பார்த்தோம்னா வாரிசுக்கு வந்து ப்ரொமோஷன் எக்ஸ்ட்ராடினரியாக போயிட்டே இருக்குது. டெய்லி பேசிஸில் வந்து இப்போது ட்ரெயின்லலாம் வந்து அவங்க ஹோர்டிங்ஸ் வைக்கிறது, நிறையா ஸ்டிக்கர்ஸ் அந்த ஒர்க்லாம் பண்ணிட்டுருக்காங்க. துணிவு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சைலண்ட்டாக காம் டவுனாக சட்டிலாக போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இந்த எக்ஸ்ட்ரா நிறையா ப்ரொமோஷன்ஸ் பண்ணுறதுக்கும் ஒரு ஷட்டிலாக அப்பப்போ கொடுத்துட்டே இருக்கு? செவன் ஸ்க்ரீன்ஸ் கூட இங்கே பண்ணுறாங்க தமிழ்நாட்டில். அவங்க தி ரினவுண்ட் அண்ட் வெரி ஃபேமஸ் ஃபார் தே ப்ரொமோஷன்ஸ். அவங்க ரொம்ப நல்லா பண்ணுற ப்ரொமோஷன் டீம் வச்சுருக்காங்க. துணிவும் சொல்ல முடியாது, சொல்ல முடியாது, எல்லா தேட்டர்லேயுமே துணிவு பேனர் அவங்க தான் ஃபஸ்ட்டு வச்சுருக்காங்க. ஸோ ரெண்டு பேருமே நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க, பார்ப்போம். இங்கே ரெண்டு பேர் இந்த இடம் துணிவுக்குமே இதில் ப்ரெஸ் மீன் அஜித் சார் வரலனாலும் மற்றபடி ப்ரெஸ் ஈவெண்ட்ஸ் வைப்பாங்கன்னு எதிர்பார்க்குறோம். ஓகே. ஸோ ஒரு ஃபேன் பாயாக திரும்ப உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னா, 67 எந்தளவுக்கு வெயிட்டிங் நீங்கள்? ஏன்னா நம்ம ட்விட்டர்லேயே பார்த்தோம் அப்படின்னா, ஸோ வாரிசு பற்றின டாக்ஸ் எவ்வளோ இருக்குதோ அதுக்கு ஈக்குவலாக இல்லை அதோட அதிகமாக வந்து 67 ப்ராஜெக்ட் பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. லோக்கி கூட திரும்ப தளபதி அவர்கள் ஜாயின் பண்ணுறாங்க. உங்களுக்குள்ளே அது மேலே இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருக்குது? ஏன்னா உங்களோட ட்வீட் ஒன்று நான் பார்த்துருந்தேன், அது ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், மாஸ்டர் ஒரு எப்படி ஒரு சக்ஸஸ் ஃபிலிமாக வச்சு, ப்ளஸ் தளபதி ஒரு டிஃப்ரெண்ட் ஜானரில் காமிச்சிருந்துச்சு, அதனால ஃபேன்ஸின் ரொம்ப எக்ஸைட்டாக இருக்காங்க. பட் எனக்கு பர்சனலி தளபதி யார் கூட பண்ணாலும் ஐம் வெரி ஹாப்பி. ஸ்டாண்டர்ட்லாம் இருந்தால் அவரோட மார்க்கெட் வேல்யூ தனி. ஸோ அது வந்து தனியாக எடுத்து காமிக்கும். ப்ளஸ் அவர் கம்ஃபர்ட் ஜோனில் அவர் இருப்பார் தான். ப்ளஸ் நம்ம ஃபேன்ஸுக்குன்னு சில விஷயங்கள் எதிர்பார்ப்பாங்க, அதுவும் பண்ண முடியும். நீங்கள் அந்த மற்றவங்க கூட சேரும் போது அது பண்ணாமல் கூட போக வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ ஒரு அது செல்ஃபிஷ்னஸ்ஸாக கூட சொல்லிக்கலாம், தளபதி எங்கள் தனியாக பார்க்கணும் எங்களுக்கு ஆஸ் அ ஃபேன் எனக்கு ஒரு ஆசை. அதுதான் புரியுது சார். இப்போ ஷோ டைம் அப்படின்ற வகையில் எல்லாரும் கிட்டத்தட்ட ப்ரெடிக்ட் பண்ணிக்கோ 1 AM ஷோ வந்து கன்ஃபார்ம் இருக்கும் இரண்டு படங்களுக்கும் அப்படின்னு. இந்த கேடிஎம் இஷ்யூ அப்படின்லாம் சொல்லுவாங்களே, இந்த லாஸ்ட் மினிட் டிலே அப்படின்றதுலாம், ஸோ அது எந்தளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது எப்படி அவாய்ட் பண்ணலாம்?
இப்போ ஸ்ட்ராங் ப்ரொடியூசர் இருந்தாலும் அந்த கேடிஎம் இஷ்யூலாம் வராது. நீங்க ஒரு வீக் ப்ரொடியூசர் இருந்தால் மட்டும்தான் உங்க ஃபினான்ஷியல் இஷ்யூவாக தான் கேடிஎம் இஷ்யூ வருது. உங்க என்ஓசி கிடைக்காது ஃப்ரம் நீங்க ஃபினான்ஷியல் கிட்ட பணம் வாங்கியிருப்பீங்க. பட் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ப்ராமினன்ட் ஒரு ப்ரொடியூஸ் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இருக்கும் போது கண்டிப்பாக அந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக நடக்காது. ஓகே, இந்த 2022 வந்து ஒரு நமக்கு ஒரு நல்ல ஒரு இயராகவே மாறிச்சு. நிறைய ஹிட்ஸ் ஆஃப்டர் கோவிட் ஒரு மச் நீடெட் இயர் ஃபார் தமிழ் சினிமாஸ். அதுவும் விக்ரம் பொன்னியின் செல்வன் வந்தப்போ ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹிட்டாகவே நம்ம மாறினோம். நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்லேயே ஒரு பெரிய பூம் ஸ்டார்டிங், வெரி பிக் ரிலீஸ், ரெண்டுமே பெரிய பெரிய ரிலீஸ் ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஓகே சார், அது இண்டஸ்ட்ரிக்கே எவ்வளோ பெரிய சப்போர்ட் ஆயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? பேக் டு சினிமா, இப்போ தெலுங்கு சினிமா கன்னடா சினிமாலாம் நிறைய ப்ளூம் ஆகிட்டு வந்துருக்கு. இப்போ கண்டாரா, கேஜிஎஃப் எல்லாமே நிறைய ஃபிலிம்ஸ், கன்னடா ஃபிலிம்ஸ் நல்லா பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ அந்த டைம் தமிழ் சினிமா இன்னும் நாங்கள் வியஸ்தில் அதை டாப் அப்படி காமிக்கிறதுக்கு இந்த ரெண்டு இவங்க ரெண்டு பெரிய ஃபேஸஸ் ஆஃப் தமிழ் சினிமா. ஸோ அவங்க வரும்போது ஒரு ஸ்டார்ட் ஆஃப் இயர்க்கே இந்த சினிமாக்கே ஒரு நல்ல ஒரு ஆரம்பம். ஓகே சார், இந்த கம்பேரிசன்ஸ் நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க? சோஷியல் மீடியாவில் இந்த டாக் நிறையா இருந்தது, மற்ற லாங்குவேஜ் படங்கள் வந்து நம்ம ஊரில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு, அவங்களுடைய கண்டென்ட்ஸ் வந்து நம்ம ஹீரோஸோட படங்களை தாண்டி வந்து இங்கே ரெஜிஸ்டர் ஆகுது ஆடியன்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் வாட் எவர், அது எல்லாமே இருந்தாலும் இவங்களுடைய அந்த மாஸ் அண்ட் இவங்களுடைய அந்த பிஸ்னஸ் வேல்யூ எல்லாமே டோட்டல் டிஃப்ரெண்ட்ல. இதை எவ்வளோ ட்ரஸ்ட் பண்ணுறீங்க நீங்கள்? கண்டென்ட் எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு வந்து கண்டென்ட் நல்லா இருக்கணும். இப்போ தெலுங்கு சினிமா ஒரு கன்னடா சினிமா நல்லா பண்ணுறதுனால இப்போ தமிழ் டிரெக்டர்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸுக்கும் நம்மளும் நல்ல பெட் அவங்களுக்கு கம்பீட் பண்ணி பெட்டராக கொடுக்கணும்னு ஒரு இன்னர் மோட்டிவேஷன் இருக்கும். ஸோ அந்த வகையில் ஒரு ஹெல்த்தியாக தான் நான் பார்க்குறேன். அவங்க படம் நல்லா ஓடக்கூடாதுன்ட்டு யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக அது ஒரு மோட்டிவேஷன் தான் நான் சொல்லுவேன், காம்படிஷன், ஹெல்த்தி காம்படிஷன். ஸோ அந்த மாதிரி நிறைய படங்கள் அதர் லாங்குவேஜ் ஃபிலிம்ஸ் நல்லா ஓடணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஓகே, ஸோ ரெகுலராக அவங்களுடைய ட்வீட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவோம். அதில் ஃபேன்ஸ் கேட்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அவங்க நீங்கள் என்ன செலிப்ரேஷனுக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படிலாம் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அந்த எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு பெருசாக இருக்குது நீங்கள் நினைக்கிறீங்க? எல்லாத்த விட இந்த ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா இப்போ இந்த முன்னாடி ஒரு படம் மட்டும் தான், ஒரு ஹீரோட படம் தான் வரும். இப்போ ரெண்டு பேருமே வருது, ரெண்டு பேருமே நமக்கு வந்து மேனேஜ் பண்ணி ரெண்டு ஹீரோக்கு நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இப்போ தளபதி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஆல்ரெடி, 30 இயர்ஸ் ஆஃப் தளபதிசம் பண்ணோம். இப்போ வர சாட்டர்டே வந்து நம்ம அஜித் சாருக்கு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட், ஒரு பிளைண்ட் டேட் வித் தல அஜித்னு போட்டு அது ஒரு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் பண்ணுறோம். கண்டிப்பாக ட்ரெயில் லான்ச் ஃபார் வாரிசு கண்டிப்பாக பெருசாக பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து எப்படி ஆடியன்ஸ் எங்கேஜ் பண்ணி எப்படி அவங்கள வந்து இன்னும் கொஞ்சம் என்தூசியாஸ்டிக்காக வச்சுக்கலாம்னு நிறைய பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே சார், இப்போ ஜென்ரலாக ஒன்று இருக்குது, இந்த ஃபெஸ்டிவல் டைம் அப்படின்னா ஃபேமிலி வந்துட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு படம், ஒரு ஃபேமிலி ரிலேட்டடான படங்கள் தான் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம இந்த கைதி படம் ரிலீஸ் ஆன டைமில் பார்த்தோம் கண்டென்ட் வந்து எவ்வளோ பெருசாக எல்லாரையும் அக்செப்ட் பண்ணப்பட்டதுன்னு. ஸோ உங்கள் மைண்ட் செட் எந்த மாதிரி சார் அது? இல்லை இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸாகவே நான் சொல்லுவேன், மக்களோட மைண்ட் செட் மாறிடுச்சு. அவங்க வந்து முன்னாடி வெறும் இந்த கமர்ஷியல் சினிமா தாண்டி கண்டென்ட் இதுக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வகையில் பார்த்தா விக்ரம், லவ் டுடே அந்த மாதிரி பல படங்கள் வந்து கண்டென்ட் வச்சே படம் ஓடிச்சு. உங்களுக்கு லவ் டுடேலாம் படம் பார்த்தீங்கன்னா எந்த யாருமே ஸ்டார் காஸ்டே கிடையாது, எல்லாமே ஃப்ரெஷர்ஸ் தான். அப்பயுமே டாப் ஃபைவ் இப்போ தமிழில் எங்கள் ரோஹினிலே டாப் ஃபைவ்ல இருக்குது ஃபுட்ஃபாலில். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் மக்கள் வந்து அவரோட மைண்ட் செட் வந்து இம்பார்ட்டன்ஸ் டு குட் சினிமா ராதர் தேன் யார் எந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எந்த ஹீரோ தாண்டி இப்போ 2 hours போகிறாங்கன்னா படம் என்டர்டெய்னிங்காக இருக்கணும், அதோட ஒரு குட் கோர் சப்ஜெக்ட் இருக்கணும், அதுதான் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அந்த வகையில் வெறும் ஸ்டீரியோடிபிக்கல் ஃபிலிம் இல்லாமல் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு மக்களை ரீச் ஆகிற மாதிரி ஸ்டோரி எடுத்தால் தான் இந்த காலத்தில் படம் உங்களோட புரியுது. ஸோ இந்த 2022 அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்கல்ல இந்த படம் வந்து கேரண்டியாக ஷோ ஷார்ட்டாக ஒரு செம்ம ஹிட் அடிக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்ச படங்கள் சொல்லலாம். அப்படி இல்லைனா இதெல்லாம் அன்எக்ஸ்பெக்டட், அதுவாக வந்துச்சு டக்குன்னு ஒரு செம்ம ஹைப், ஒரு பூம் வந்து அந்த படத்துக்கு சக்ஸஸாக கன்வெர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா எந்த படங்கள் சொல்லுவீங்க? பொன்னியின் செல்வன் வந்து தமிழ் சினிமாவே எதிர்பார்த்தது, பட் எதிர்பார்த்ததை விட ஒரு பெரிய ஹிட் தான் சொல்லும் பொன்னியின் செல்வன். ஏன்னா ப்ரீ பிஸ்னஸ்ஸே பயங்கரமான ஒரு ஒன் ஆஃப் ஐ மீன் ரெக்கார்ட் பிரேக்கிங் ஓப்பனிங் ரோஹினி சினிமாஸில். பீஸ்ட் இருந்துச்சு, 30,000 டிக்கெட்ஸ் செல் ஆயிருச்சு ப்ரையர் டு ரிலீஸ். பட் அதையும் மீறி பொன்னியின் செல்வன் 37,000 டிக்கெட்ஸ் ரீச் ஆயிருச்சு. ஸோ ஒரு ஸ்டார் காஸ்ட்டும் இல்லாமல், ஐ மீன் லாட் ஆஃப் ஸ்டார் வேல்யூஸ் இருக்குது, பட் தென் ஒரு சூப்பர் ஸ்டார், ஒரு தளபதி, ஒரு அஜித் அந்த மாதிரி யாருமே இல்லாமல் இவ்வளோ பெரிய ஓப்பனிங் கிடச்சதுனால ஒரு பெரிய ஒரு வரவேற்கக்கூடிய விஷயம். எதிர்பார்க்காத வெற்றி வந்து திருச்சிற்றம்பலம் லவ் டுடே. இப்போ திருச்சிற்றம்பலம் வந்து ப்ரொமோஷன் பெருசாக இல்லை, உங்களுக்கு வந்து அந்த படம் வரதே நான் ஓப்பனிங்கும் பெருசாக எதிர்பார்த்து, தனுஷ் சார்க்கு இருக்க ஓப்பனிங்க்கு அந்த படத்தை கம்மியாக கிடச்சிச்சு. பட் ஃப்ரம் தி செகண்ட் ஷோ உங்களுக்கு வந்து வேர்ட் ஆஃப் மவுத்தில் நல்ல ஒரு ஓப்பனிங், நல்ல ஒரு ஃபுட்ஃபால் வர ஆரம்பிச்சிச்சு, ஒரு லாங்காக போச்சு. ஸோ திருச்சிற்றம்பலம் வந்து ஒரு எதிர்பார்க்காத ஒரு பெரிய வெற்றி. அதே மாதிரி லவ் டுடே, லவ் டுடே எதிர்பார்க்காத அளவு பெரிய வெற்றி லவ் டுடே. ஓகே சார், ஸோ உங்களுக்கான பிளான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போ வந்து தளபதி விஜய் அவர்களுக்கு 30 இயர்ஸ் செலிப்ரேஷன் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி டைம் அப்போது நீங்கள் ஃபேன்ஸ் கிட்ட ஏதாச்சும் டிஸ்கஷன் வச்சுப்பீங்களா, இல்லை அந்த முக்கியமான மெம்பர்ஸ் கிட்ட ஏதாவது டிஸ்கஸ் பண்ணுவீங்களா? ஏன்னா சில டைம் நம்ம பார்க்குறோம் இல்லை தேட்டரில் அவங்களுடைய அந்த நெருக்கடி காரணமாக சில நேரம் வந்து கிளாஸ் உடஞ்சிருக்கும், இல்லை அங்கே கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு வந்து நாய்ஸஸ் ரொம்ப போகும், இதெல்லாம் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுவீங்களா? 100% கண்டிப்பாக. இப்போ ஷோ நடத்துக்கு முன்னாடி அவங்க கூப்பிட்டு பேசிடுவோம், பேசிட்டு என்னென்ன பண்ணலாம், செலிப்ரேஷன் பண்ணலாம்,
ப்ளஸ் ஹவு எப்படி ஒரு டேமேஜ் இல்லாமல் எப்படி க்ரௌட் கண்ட்ரோல் பண்ணலாம்னு பேசுவோம். இன்ஃபேக்ட் படம் ரிலீஸ் முடி போத் தல ஃபேன்ஸ் அண்ட் தளபதி ஃபேன்ஸ் ரெண்டு பேர் ரெப்ரஸண்டேட்டிவ் கூப்பிட்டு மீட் பண்ணி பேசுகிறதாவும் பிளான் வச்சுருக்கோம். ஓகே, நைஸ் திங். ஸோ அந்த தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் என்ன தான் நம்ம அதை வந்து கண்ட்ரோல்டாக இல்லை சொல்லி வச்சுருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் நடந்ததில்ல. ஸோ அதை எப்படி மேனேஜ் பண்ணி போயிடுறீங்க? ஐ மீன் ஒரு 2000 பேரில் 5 பேர் 10 பேர் அப்படி இருக்க தான் செய்வாங்க. ஸோ அவங்கள பிக் பண்ணி நம்ம வந்து போலீஸ் ஃபோர்ஸ் எக்ஸ்ட்ரா கண்டிப்பாக எந்த மாதிரி ஸ்பெஷல் ஷோ நீ கேட்டிருப்போம். ப்ளஸ் நம்ம சைட்லேருந்து பவுன்சர்ஸும் போட்டிருப்போம். ஸோ ஓவர் மிஸ்பிஹேவ்ஸ் ஆர் அந்த நம்ம கேட்டோட லிமிட் ஜாஸ்தியாக போகிறாங்கன்னா கண்டிப்பாக அதை எல்பி சென்ட் அவுட் ஆஃப் தி தியேட்டர். ஓகே சார். ஸோ அதை நம்ம எப்பயுமே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ ரோஹிணி பொறுத்த வரைக்கும் மற்ற விஷயங்கள் மேலே எவ்வளோ ஃபோக்கஸ்டாக இருக்கிறீங்க? இப்போ ஆடியன்ஸ் இவ்வளோ பேர் ஃபேன்ஸ் வராங்க படம் பார்க்க வந்துட்டுருக்காங்க அப்படின்னா, ஸோ அந்த சேஃப்டி மெசர்ஸாக இருக்கட்டும் இல்லை குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுற விஷயம் அப்படின்லாம் இருக்கும்ல சவுண்ட் சிஸ்டம்லேருந்து, நீங்கள் அதில் எவ்வளோ ஃபோக்கஸ்டாக இருக்கிறீங்க? இல்லை, டால்பி அட்மாஸ் தான் மெயின் ஸ்க்ரீனில் போட்டிருக்கோம், 3 ஸ்க்ரீனில் வச்சுருக்கோம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்க்ரீன்ஸ், நிறைய ஆடியன்ஸ் ஃபீட்பேக் வந்திருக்கு நமக்கு. ஸோ ப்ளஸ் நிறைய வெளியே செலிப்ரேஷனும் ஃபார் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு நிறைய ரோஹினி சைட் ஃபேன் சைட் தாண்டி, ஆனால் அந்த ஃபேன் சைட் இந்த டிஜேலாம் கேலோவ் பண்ணுறது போகிறது இல்லை, ஏன்னா ரெண்டு பேர் ஃபேன்ஸ் இருக்க போகிறதால. ஸோ தெல்பி போது அக்ரஸிவ் இந்த மார்னிங். ஸோ அவர் தவிர்க்கிறதுக்காக ரோஹினி சைடில் நிறைய பிளான் பண்ணிட்டுருக்கோம். நியூட்ரலாக ரெண்டு பேரும் என்ஜாய் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணுறோம். ஸோ அது டட்டில் பி ட்ரெண்ட் செட்டிங் செலிப்ரேஷன். அண்டு ரெண்டு ஃபேன்ஸ்க்குமே நீங்கள் சொல்கிறதா இருந்தால் என்ன விஷயம் கன்வே பண்ணீங்க? இந்த ஒரு பெரிய செலிப்ரேஷனாக நம்ம மாற்றணும்ல, நீயா நாம அப்படின்ற போட்டி ரொம்ப மெமரபிள் ஆக்கணும்னா ரெண்டு ஃபேன்ஸும் சேர்ந்து அவங்கவுங்க ஸ்டார் செலிப்ரேட் பண்ணுவோம். ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ அந்த வகையில் நீங்கள் சும்மா ரைவல்ரியாக இருக்காமல் ரெண்டு பேரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணால் இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட் அந்த எக்ஸ்பீரியன்ஸே கொஞ்சம் ரொம்ப ஹாப்பியாக மெமரபிளாக இருக்கும், ப்ளசண்ட்டாக இருக்கும். ஸோ ரெண்டு பேருமே கோஆர்டினேட் பண்ணி பண்ணால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓகே சார், தேங்க்யூ ஃபார் த டைம். தேங்க்யூ. நானும் நாக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்துலையும் வந்து அக்ரி பண்ணுறது இல்லையே, அந்த அக்ரிமெண்ட் அந்த டிஸ்அக்ரிமெண்ட்டை கூட எப்படி ஹெல்த்தியாக வந்து பேசி நம்ம அக்ரி பண்ணிக்கிறோம், அதுதான் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப். ஸோ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படி இருக்கும்போது எல்லா ரிலேஷன்ஷிப்பும் அப்படிதான் இருக்கணும். குழந்தைக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியான பேசிக்கான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த குழந்தை முன்னால அம்மா அப்பா எப்பவுமே சண்டை போடக்கூடாது. அப்படியே தவறி சண்டை போட்டா கூட தேர் ஆர் ஐ அக்ரி மேம், சில டைம் அந்த ஒரு ஹீட்டட் ஆர்கியூமெண்ட் இல்லை அந்த மாதிரி ஏதாவது நடக்கும்போது நம்மளை அறியாமலே வந்து வார்த்தைங்க விட்டோம் அப்படின்னா, நம்ம பண்ண வேண்டிய ஒரே விஷயம் நிறைய பேர் பண்ணுறதில்ல, அப்பாலஜைஸ் பண்ணுறது.